பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு நெல்லை பாலு அவர்கள். மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட போக்கு எப்படி இருக்கு, தன்னம்பிக்கையை ஊட்டணும், அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்போது ஒரு பயிற்சியாளர் அப்படின்ற முறையில் இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர், பயிற்சியாளர், ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு பன்முக திறமை கொண்ட ஒருத்தரை நாங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கோம். ஒரு பேச்சாளர் பயிற்சியாளர் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட போக்கு பார்த்தா ஏதோ ஒரு திசை திரும்பி போகிற மாதிரியான ஒரு கோணத்தில் தான் இன்றைக்கி பார்க்குறோம். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையா? இப்போ இந்த பயிற்சி மூலமாக ஒரு ஒரு ஊக்க சக்தியாக ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னும் போது ஏன் தேவையாக இருக்குது? அங்கே உங்களோட பயிற்சிகள் எந்த நிலையில் ஒரு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு இடமா மாறுது? அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அடையணும்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்திக்கணும்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து பதில்களை எதிர்பார்க்கிறோம். முதல்ல வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளரா இன்னைக்கு பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரா இன்னைக்கு நீங்க மாறி இருக்கீங்க. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? பேச்சாளரா எப்படி உருவானீங்க சார்? அதாவது கல்லாலி வேலையிட்டால் கலைகள் இல்லை என்று நெல்லாலே வேலையிட்டு நெறி வளர்த்த திருநகரம் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலிக்கு சொந்தக்காரன் நான். திருநெல்வேலியிலே நான் சின்ன வயதிலே படித்து கொண்டிருந்த பொழுது நிறைய போட்டிகளிலே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சின்ன வயதிலேயே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பல்வேறு போட்டிகளிலே பங்கெடுத்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ரெண்டாவது வகுப்பு படிக்கிற பொழுதே ஒரு பாரதி பற்றிய பேச்சு போட்டியிலே எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கிற காலகட்டம் என்பது வேறு. அப்போது காலகட்டம் இன்னும் மூத்த பெருமக்கள் எல்லாம் அந்த காலகட்டம் என்றும் இன்னும் மோசமாக இருந்திருக்கும். அந்த முதல் ரெண்டாவது பரிசு பெற்ற ரெண்டாவது வகுப்பிலே முதல் பரிசு பெற்ற பொழுது எனக்கு என்ன பரிசு கொடுத்தார்கள் என்றால் ஒரு பிளாஸ்டிக் சோப்பு டப்பா பரிசாக கொடுத்தார்கள். அந்த சோப்பு டப்பாவை கையிலே வாங்கிய உடனே நான் திருநெல்வேலி மாவட்டம் கோபால சமுத்திரம் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்தில் நான் என்னுடைய பாட்டி இடத்திலே நான் வளர்ந்தவன். என்னுடைய தாய் தந்தையர்கள் பணி நிமித்தமாக சென்னையிலே இருந்தார்கள். அப்படியே தூக்கி கொண்டு ஓடி போய் பாட்டி பார்த்தாயா, முதல் பரிசு என்னுடைய பாட்டி இடத்திலே கொடுத்தேன். வாங்கிய பாட்டி அப்படியே எடுத்து கொண்டு போய் எங்கள் ஊரிலே இந்த பக்கம் ஒரு 100 வீடு, இந்த பக்கம் ஒரு 100 வீடு, அந்த சோப்பு டப்பாவை எடுத்து கொண்டு போய் என் பேரன் பரிசு பெற்று வந்திருக்கிறான், பேரன் பரிசு பெற்று வந்திருக்கிறான் என்று வீடு வீடாக காட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொழுது 8:30 ஆகிவிட்டது. அந்த ரெண்டாவது வகுப்பு படிக்கிற பொழுது அந்த சோப்பு டப்பா பெற்ற அந்த பாட்டி கொடுத்த ஊக்கம் உற்சாகம் எதுக்குமே வாழ்க்கையிலே ஊக்கம் கொடுத்தால் தானே யாருமே வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அந்த ஊக்குவிப்பு இருக்கிறது அல்லவா. ஒரு ஒரு கவிஞர் கூட எழுதினார், தெருவிலே ஊக்குவிக்கிறவனை கூட, இந்த சேஃப்டி பின் என்று அழைக்கப்படுகிற ஊக்குவிக்கிறவனை கூட நாம் ஊக்குவித்தால் அவன் தேக்கு விற்பான் என்று எழுதியிருக்கிறார். அந்த ஊக்குவிக்கிற தன்மை சின்ன வயதிலே எனக்கு கிடைத்ததினாலே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய போட்டிகளிலே கலந்து கொண்டு தமிழக அளவிலே இந்திய அளவிலே மிகப்பெரிய சாதனை போட்டிகளிலே பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். பிள்ளையை பெற்றா கூட டெலிவரி டெலிவர்டு என்கிறோம். ஒரு பெண் பேச்சாளர் ஒரு சிரிப்புக்கு கூட ஒரு செய்தி சொல்வார்கள், ஒரு பெண் பேச்சாளர் மேடைக்கு பேச வந்தாளாம், கன்சீவ்டு என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து என்ன பேசுவது என்று புரியவில்லை, மறுபடியும் கன்சீவ்டு என்று சொன்னாலாம், அடுத்து மறுபடியும் வார்த்தை வரவில்லை, மறுபடியும் கன்சீவ்டு என்று சொன்னாலாம், பக்கத்தில் இருந்த ஆங்கில பேராசிரியர் பட்டென்றெழுந்து பதில் சொன்னாராம், ஷீ கன்சீவ்டு த்ரைஸ் பட் பிராட் ஃபோர்த் நத்திங் என்று சொன்னாராம். புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பேசுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். நிறைய எந்த தமிழ்நாட்டில் எந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலே அவர்களுக்கு பேசுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் அந்த குடும்பம் சார்ந்த யாராவது ஒரு 2 பேர்கள் இருப்பார்கள், பள்ளி ஆசிரியர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்தவுடனே தமிழ்நாட்டில் எந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி, நல்ல பேச்சாளராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அற்புதமான பேச்சாளர்களாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களையும்
தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களையும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் யாராலையுமே மறுக்க முடியாது. ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள். பேச்சையே தன்னுடைய வாழ்வினுடைய மூச்சாக கொண்ட பெருமக்கள், ரெண்டு பெருமக்கள் என்று சொன்னால் அது யாராலையும் அது மறுக்க முடியாது. அதனாலே தான் அந்த மாதிரி மூத்த பெருமக்களுடைய, அறிஞர் பெருமக்களுடைய பேச்சை நிறைய இடங்களிலே கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அறிஞர் அண்ணாவனுடைய உரையை நிறைய தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருக்கிறோம். கலைஞருடைய பேச்சை நேரடியாக கேட்டிருக்கிறோம். அந்த பேச்சை பார்க்கிற பொழுதெல்லாம் நாமும் இது மாதிரி ஒரு நல்ல பேச்சாளனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நிறைய போட்டிகளிலே கலந்து கொள்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் திருநெல்வேலியில் இருக்கிற சதக்கத்துல்லாப்பா கல்லூரியிலே என்னுடைய பிஏ ஆங்கில இலக்கியத்தையும், அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் படித்த பெருமை உடைத்தான நெல்லை மாத்திதா இந்து கல்லூரியிலே நான் என்னுடைய முதுகலை படிப்பையும் நான் படித்தவன். கல்லூரியில் படிக்கிற பொழுது நிறைய போட்டிகளிலே கலந்து கொண்டேன். நான் பிஏ ஆங்கில இலக்கியம் எடுத்திருந்தாலும் முதல் பாடம் தமிழ் பாடமாக இருந்தது. என்னுடைய தமிழ் பேராசிரியர் முகமது ஃபாரூக் என்கிற தமிழ் துறை தலைவர் வகுப்பெடுக்க வந்தார். வந்தவுடனே முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது இப்படி ஆரம்பித்தார், பாரதி என்னை பற்றியும் பாடியிருக்கிறான் என்று ஆரம்பித்தார். ஏன்னா பாரதி இவரை பற்றி கூட பாடியிருக்கிறான், சும்மா பொய் சொல்கிறாரே நினைத்து கொண்டு அந்த பேராசிரியர் முகமது ஃபாரூக் அவர்கள் சொன்னார்கள், பாரதி என்னை பற்றியும் பாடியிருக்கிறான், ஃபாரூக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று பாரதி என்னை பற்றியும் பாடியிருக்கிறான் என்று அன்றைக்கு தமிழ்துறை தலைவர் சொன்ன வார்த்தை வளம் இருக்கிறது அல்லவா. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நானும் ஒரு நல்ல பேச்சாளனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு சின்ன வயதிலேயே நான் வந்து திருநெல்வேலி கோபாலசமுத்திரத்தில் இருக்கிற பண்ணை வெங்கடராமையர் உயர்நிலைப் பள்ளியிலையும், பத்தமடை ராமசேஷியர் மேல்நிலைப் பள்ளியிலையும், மதிதா மதிதா என்று அறிவை கேட்கிற விதமாக இருக்கிற மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலையும் நான் என்னுடைய பள்ளி படிப்பை படித்தவன். அப்படி படிக்கிற பொழுதெல்லாம் நிறைய பெருமக்கள், அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தமிழாசிரியர்கள், நிறைய பேர்கள் இப்படியெல்லாம் நீ பேச வேண்டும் என்கிற ஊக்கம் உற்சாகம் கொடுத்ததனுடைய விளைவு எனக்கு 1982 ஆண்டு அகில இந்திய அளவிலான ஒரு பேச்சு போட்டியில் எனக்கு இந்திய அளவில் நடைபெற்ற பன்மொழிகளுக்கு இடையிலான ஒரு பேச்சு போட்டியிலே எனக்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது. அப்போதைய ஜனாதிபதி ஜியானி மாண்புமிகு ஜியானி ஜெயில்சிங் அவருடைய திருக்கரங்களினாலே 2000 ரூபாயும் தங்கப்பதக்கமும் ஜனாதிபதி விருதுக்கான பட்டயத்தையும் 1982 ஆண்டு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால், இது மாதிரி மூத்த அறிஞர் பெருமக்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பேரறிஞர் அண்ணா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், அது மாதிரி எல்லா அற்புதமான பேச்சாளர்களை மாதிரி நானும் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதனுடைய விளைவுதான் இது மாதிரி போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு களமாக, அந்த பயிற்சியாக நான் அதை கருதி போட்டிகளிலே கலந்து கொண்டேன். நிறைய வெற்றியும் பெற்றேன் என்று சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 400க்கும் மேற்பட்ட பரிசுகள் போட்டிகளிலே எனக்கு கிடைத்தது. நிச்சயமா சார், ஒரு பேச்சாளர் அப்படின்னும் போது அதை தாண்டி மனிதவள மேம்பாட்டு ஒரு பயிற்சியாளர்ன்றது தான் ஒரு முக்கிய பணியாக நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பயிற்சின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க இன்னும் திறன் வளர்த்துக்கக்கூடிய அவசியத்தில் இருக்காங்க? சில பேருக்கு வந்து மற்றவங்களோட தொடர்பு கொள்ள முடியறதில் ஒரு சிக்கல்கள் இருக்கிறத பார்க்கலாம், திறன்கள் வளர்க்குறதையும் ஒரு குறைபாடு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் மற்றபடி அவங்க படிப்புலன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனாலும் வாய்ப்புகள்னு வரும்போது அவருக்கு சரியாக கிடைக்கலைன்னா எந்த ஏரியாவில் அவங்களுக்கு பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கணும்? அதாவது மாணவர்களை பொறுத்தளவில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்னை வளர்ப்பினிலே என்று சொன்னால் அன்னை மட்டுமில்லை, பெற்றோர்கள் வளர்ப்பினிலே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தான் முதல் வழிகாட்டியவர்களுக்கு. ஏன்னா ஒரு குழந்தைகளுக்குமே முதலில் வீட்டிலே ஒரு நல்ல பெற்றோர்கள் வந்து வழிகாட்டுதல்கள் அந்த குழந்தைகள் மீது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கலீல் கிபரான் என்கிற அறிஞர் சொன்னான், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், அவைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவை உங்களிடமிருந்து வந்திருக்கலாம் ஆனால் அவைகள் உங்களுடையது அல்ல என்று கலீல் கிபரான் சொல்லுவான். அந்த குழந்தைகள் வளர்ப்பு என்று இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய கலை. பெற்றோர்கள் தானும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்து தான் வாழ்க்கையில் பட்டதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு, நான் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் இருந்தோமோ, என்னென்ன தவறையெல்லாம் செய்தோமோ, என்னென்ன நல்லவைகளையெல்லாம் நாம் செய்தோமோ, அதையெல்லாம் ஒவ்வொரு பெற்றோருமே மனதிலே நினைத்து கொண்டு தன் குழந்தைகளுக்கு அதை செயற்படுத்துவதிலே ஆர்வம் காட்டினால் அந்த குழந்தை வருங்காலத்திலே
ஒரு நல்ல குழந்தையாக, இன்னும் சொல்லப்போனால் வருங்காலத்தில் அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு பெற்றோராக உருவாவதற்குரிய வாய்ப்பாக அது கண்டிப்பாக அமையும். இரண்டால் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளை வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 98 மார்க் ஒரு பையன் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னா அந்த அந்த பையனை வந்து அந்த பெற்றோர் வந்து பாராட்டுறதில்லை. அந்த 2 மார்க் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. இவர் எங்கோ எங்கேயோ தொலைச்சிட்டு வந்த மாதிரி 98 மார்க் வாங்கி கொண்டு வந்த பையனை பார்த்து, சபாஷ், ரொம்ப சந்தோஷம், இன்னும் 2 மதிப்பெண் தானே, நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நான் கூட புதுக்கோட்டைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைகிற பொழுது வாசலிலே ஒரு கரும்பலகையிலே ஒரு வார்த்தையை எழுதி போட்டிருந்தார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? முதல் வரியில் எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதுகுக்கு பின்னாலே கூட ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டு நான் அடுத்த வரியை படித்து பார்த்தேன். அதில் எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், அது பிறரை தட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான் என்று எழுதி போட்டிருந்தார்கள். அந்த தட்டி கொடுக்கிற பணியை ஒரு ஒரு பெற்றோரும் தன் குழந்தைகளிடத்திலே காட்டினார். நீ வந்து 10th ரேங்க் எடுத்து கொண்டு வந்தால் பரவாயில்லை, அடுத்த முறை 7th ரேங்க், 6th ரேங்க், 5th ரேங்க், நீ நினைத்தால் உன்னால் எதையுமே சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு நல்ல முதல்ல நம்பிக்கை ஊட்டுகிற பயிற்சியாளராக யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் முதலிலே இருக்க வேண்டும். அடுத்த ஆசிரியர்கள், அது அவர் அடுத்த பள்ளிக்கூடத்திற்கு போகிற பொழுது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. முதலில் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முன் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை விரண்டு போனால் மானுட ஜாதி மருண்டு போய்விடும். நாம் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்தும் கூட அவனுக்கு நம்பிக்கை தண்ணீரை ஊட்ட முடியும் என்கிற உணர்வை ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டினால் கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய குழந்தையாக அவனாலே வருங்காலத்தில் உருவாக முடியும். ஆசிரியர்கள் என்பவர்கள் அடுத்த கட்டம். ரெண்டாவது, அவன் பள்ளிக்கூடத்தை முதல்ல நிறைய நேரம் அவன் வீட்டிலே தான் இருக்கிறான். கொஞ்ச நேரம், ஒரு 8 மணி நேரம் என்பது அவன் ஆசிரியரிடத்திலே இருக்கிறான். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லி முதலில் மாதாவும், ரெண்டாவது பிதா, மூன்றாவது குரு, நான்காவது தெய்வம் என்று சொல்கிறார்கள். என்னிடத்தில் கேட்டால் மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கிற குருதான் தெய்வம் என்று கூட நான் சொல்லுவேன். ஆசிரியர்கள் தான், ஏனென்றால் ஆசிரியர்கள் என்பவர்கள் ரொம்ப பெரிய அற்புதமான தெய்வ நிலைக்கு உள்ளவர்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த நாட்டிலே ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்து இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியான ஜனாதிபதி பதவி வகித்தவர். ரொம்ப அந்த ஒரு முறை டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த பொழுது அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆங்கில கல்வி அதிகாரி என்று அழைக்கப்படுகிற துரை அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக போனாராம். இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்போ அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பணியாற்றிய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் எல்லாம் செங்கற்களை வைத்தது போல சிகப்பு நிறமாக காட்சி அளித்தனவாம். உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணனை பார்த்து அந்த ஆங்கில அதிகாரி கோபத்தோடு கேட்டார், ஒய் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் திஸ் பில்டிங் சீம்ஸ் டு பி ரெட் என்று கோபத்தோடு கேட்டாராம். அதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பதில் சொன்னாராம், யூ மிஸ்டர் எஜுகேஷன் ஆஃபீஸர், திஸ் பில்டிங் இஸ் நாட் பில்ட் பை ஆர்டினரி பிரிக்ஸ், இட் இஸ் பில்ட் பை அவர் டீச்சர்ஸ் பிளட் என்று சொன்னாராம். இது சாதாரண சுட்ட செங்கற்களாலே கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, எங்களை போன்ற ஆசிரியருடைய இரத்தத்தாலே உதிரத்தாலே கட்டப்பட்ட கட்டிடம், ஆகவேதான் இது சிகப்பு நிறமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அது மாதிரி இன்னொரு செய்தி கூட, ஆசிரியர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக ஒரு முறை கூட நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் சங்கர் தயா சர்மா ஐக்கிய அரேபிய எமிரேட்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு கத்தார் நாடோ ஏதோ ஒரு நாட்டிற்கு போனார். அந்த நாட்டிற்கு போன உடனே அந்த நாட்டினுடைய வழக்கம் வந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து விமான நிலையத்திலே போய் பிற நாட்டு ஜனாதிபதிகள் வந்தாலும் அவர்களை வரவேற்கிற வழக்கம், அந்த புரோட்டோகால் கிடையாது. ஆனால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நம்ம இந்திய ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயா சர்மா அவர்களை நேரடியாக விமான நிலையத்திற்கு போய் அவரை வரவேற்று எந்த விழாவுக்கெல்லாம் அழைத்து போய் அவர் சற்று கால் கொஞ்சம் தடுமாறி நடப்பார், அவரை பிடித்து கொண்டு போய் மேலே ஏற்றி இறக்கி அப்படியே போய் அடுத்த நாள் விழா முடிந்து மறுபடியும் விமான நிலையத்திலே போய் அவரை வழி அனுப்பி வைத்தாராம். அந்த நாட்டு பத்திரிகையாளரெல்லாம் அடுத்த நாள் கேள்வி கேட்டாராம், மிஸ்டர் பிரசிடென்ட், உங்களை பார்த்து ஒரு கேள்வி என்று கேட்டாராம். என்ன என்று கேட்டபொழுது, இந்த நாட்டினுடைய புரோட்டோகால் இது, பிற நாட்டு ஜனாதிபதியை கூட வரவேற்க கூடாது என்று இருக்கிற பொழுது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு மட்டும் அந்த ஏன் அந்த ஓர வஞ்சனை, அவர்களை மட்டும் ஏன் வரவேற்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நாட்டினுடைய அதிபர் சொன்னாராம், நான் புனே பல்கலைக்கழகத்தில் படித்த பொழுது அவர் என்னுடைய பேராசிரியர்,
ஆசிரியருக்கு கொடுக்கிற மரியாதை, நான் அவரை ஜனாதிபதியாக பார்க்கவில்லை, என்னுடைய ஆசிரியராக பார்த்தேன் என்று அவர் சொன்னது எவ்வளோ பெரிய உயர்ந்த, ஆசிரியருக்கே எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிற விதமாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, அதாவது பெற்றோர்கள் கொடுக்கிற ஊக்கம், ஆசிரியர்களும் குழந்தைகளை தட்டி கொடுத்து படிக்கிற காலகட்டத்தில் அவனை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். முன்பெல்லாம் என்ன செய்தார் என்று சொன்னால், சில பேர்கள்லாம் ஆதிகாலத்திலெல்லாம் குழந்தையை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடுகிற பொழுது ஆசிரியரிடத்திலே சொல்லுவார்கள், அவன் கண்ணை மட்டும் விட்டுட்டு உடம்புல எங்கே வேணாலும் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தையை தொடக்கூட முடியாத நிலைமையில் ஆசிரியர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் பாடு. ஏன்னா ஆசிரியர் கொஞ்சம் பையனை தொட்டாலே பெற்றோர்கள் எல்லாம் கூடி பள்ளிக்கு வருகிற நிலைமை. இன்றைக்கி ஆசிரியர்கள் பாடும் கொஞ்சம் கஷ்டமான பாடுதான். இருந்தாலும் அவர்களை கொஞ்சம் கடினமான வார்த்தைகளிலே திருத்தாமல் ஆசிரியர் பெருமக்களும் அன்பால், சில ஆசிரியர்கள் எல்லாம் சில எத்தனை வருஷம் ஆனாலும் சில மாணவர்கள் இவர் என்னுடைய ஆசிரியர் சொன்னார், அந்த ஆசிரியர் காட்ட அன்பினுடைய காரணம்தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியர் நெல்லை சென்னையிலே கூட ஒரு ஆட்சித்தலைவர் காரில் விரைந்து போய்கொண்டிருந்த பொழுது திடீர்னு கார் பின்னாலே வந்ததான், ஒரு வயதான ஒரு 90-95 வயதான முதியவர் பிளாட்ஃபாரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்படியே இறங்கி, ஐயா நன்றாக இருக்கிறீர்களா என்று ஒரு கலெக்டர் கேட்டாராம் பல வருஷத்துக்கு முன்னாடி. உடனே கேட்ட உடனே, நீ யார் என்று தெரியலையப்பா என்று சொன்ன உடனே அந்த வயதான பெரியவரை பார்த்து அந்த கலெக்டர் சொன்னாராம், உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை தெரியும், நான் 7ஆம் கிளாஸ் படித்தபோது எனக்கு நீங்கள் கணித ஆசிரியர், ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கலெக்டர் வந்து ரிவர்ஸில் வந்து அந்த ஆசிரியரை கையை பிடித்து கொண்டு, அதுதான் ஆசிரியர்களுக்குரிய எந்த துறையிலே இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கிணங்க அந்த ஆசிரியர்கள் கொடுக்கிற ஊக்கமும் நன்றாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் கொடுக்கிற ஊக்கமும் நன்றாக இருந்தால் அந்த குழந்தை வருங்காலத்தில் ஒரு நல்ல குழந்தையாக, தோ த ஃபேம் இஸ் இன் த மவுத் ஆஃப் த கேனன் என்று ஆரம்பித்து பேரறிஞர் பெர்னார்ட் ஷா சொல்லுவார், வெடிக்க இருக்கிற பீரங்கி துண்டுகளை எடுக்க துடிக்கிற பருவம் இந்த இளமை பருவம் என்று. அந்த இளமை பருவம் குழந்தையிலே நன்றாக வளர்ந்தால் அந்த இளமை பருவம் கொஞ்சம் வளர வளர நல்ல பருவமாக, மிகப்பெரிய ஆளாக வருவதற்கான களமாக அந்த தட்டி கொடுத்தல் என்பது இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இப்போ இந்த அளவுக்கு பயிற்சியும் எல்லாம் முடித்து ஒருத்தர் முழுமையான ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய போன காலகட்டத்தில் கூட பல நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரத்யேக பயிற்சியாளரை வரவழைச்சு அவங்களுக்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகள் ஏன் தேவைப்படுது? இல்லை, கண்டிப்பாக எல்லா விதத்துக்குமே ஒரு பயிற்சி தேவை, எல்லா எதுவாக இருந்தாலும். ஏன்னா அப்போ தான் அவன் ஏற்கனவே கற்றிருந்தாலும் பல பேரிடத்தில் நிறைய சிந்தனைகள் இருக்கும், அந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு இன்னும் நாம் அந்த துறையிலே மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பயிற்சி கண்டிப்பாக அவசியம். அப்துல் கலாம் கூட ஒரு இடத்திலே சொன்னார், நம்ம வந்து யாரையாவது பார்த்து நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம், அப்படி தானே எடுத்துக்கொள்வோம் ஃபெயில், FAIL. ஆனால் அப்துல் கலாம் வந்து அவர் சொல்கிறார், அவர் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லு, அதாவது என்ன சொன்னார் என்றால், ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங் அப்படிங்கிறார். அந்த ஃபெயிலை கூட ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன் லேர்னிங், நீ வந்து இன்னும் இதுதான் முதல் படி, இன்னும் படிப்பதற்கான முதல் அட்டம்ப்ட் இதுதான், நீ தோற்று போகவில்லை என்று சொல்கிறார் அல்லவா. சில பேர்கள் வாழ்க்கையில் நாம் தோற்றுவிட்டோம், என் மாலை ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு வாழ்க்கையே இருண்டதாக போய்விட்டது, எனக்கு வெற்றியே கிடைக்காது என்றெல்லாம் கருதி கொண்டிருக்கிற அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு இது மாதிரி ஒரு பயிற்சிக்கு போகிற பொழுதுதான் இன்னும் நம்மால் சாதிக்க முடியும், இன்னும் நம்மால் சாதிக்க முடியும். நம்பு தம்பி உன்னால் முடியும், நம்பு தங்கை உன்னால் முடியும், நம்புங்கள் நம்மால் முடியும் என்கிற செய்தி வந்து இது மாதிரி பயிற்சிக்கு போகிற பொழுதுதான் ஒவ்வொரு இளைஞருக்கும் கண்டிப்பாக அது வரும் என்பதனாலே பயிற்சி என்பதுதான், அந்த பயிற்சி இன்னும் அவனை செம்மைப்படுத்துகிற வளப்படுத்துகிற ஒரு களமாக இருக்கும். இப்போ இளைஞர்களோட போக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு திசை மாறி போகிற ஒரு சூழலை பார்க்குறோம். ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் ஒரு இடத்துல படித்து போகிறாங்கன்னா அதில் நம்ம ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் வந்து ஒரு பெரிய நிலையை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் தடம் மாறி போகிற காலகட்டத்தை இப்போ நம்ம அதிகமாக சந்திச்சிட்ருக்கோம். 10வது 12வது ஃபெயில்னா கூட சூசைட்னு போகிறாங்க, இல்லை வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார், இந்த ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது? அதாவது அவர்களுக்கு அதாவது சரியான ஒரு
ஒன்று அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படவில்லை, இன்னொன்று அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பாதையை அவர்களால் உருவாக்கி கொள்ள முடியாத, தன்னால் முடியாதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் இது மாதிரி இந்த தற்கொலை முயற்சி என்பதற்கெல்லாம் ஈடுபடுகிறார்கள். உண்மையில் என்னாலே இந்த தற்கொலை முயற்சி என்பதை மட்டும் வாழ்க்கையில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வாழ்க்கையினுடைய எண்டுதே சாவு தான், அதை போய் அதை அங்கே போய் விழறதை விட இன்னும் நாம் முயன்று பார்த்து நம்ம இதை முயற்சி செய்திருக்கிறோம். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமோ என்று ஒரு வார்த்தை உண்டு. இன்னும் நம்ம முயற்சி செய்தால் அதை சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் அவனாலே ஒரு மிகப்பெரிய சாதனை களத்தை நோக்கி போக முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்டது என்னென்றால், இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய தடமாறி போய் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அது நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். முதல்ல வாழ்க்கையில் டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூ ஆர் யூ என்று சொல்வார். உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் சொன்னார். பெற்றோர்கள் கூட தன்னுடைய குழந்தை வந்து சரியாக படிக்கிறானா, பள்ளிக்கூடத்திற்கு ஒழுங்காக போகிறானா என்று சின்ன வயதிலேயே கொஞ்சம், இன்னைக்கு காலகட்டத்தில் விடலை பருவத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில், ஏன்னா தாயும் வேலை பார்க்கிறார்கள் தந்தையும் வேலை பார்க்கிறார்கள், ரெண்டு பேரும் அவர்கள் வேலைக்கு போய்விட்டு குழந்தை தூங்கி எழுகிற பொழுது ரெண்டு பேரும் வெளியே போய்விடுகிறார்கள், குழந்தை தூங்குகிற பொழுது அவர்கள் உள்ளே வருகிறார்கள். தன் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கி நிறைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையினுடைய நோக்கமே பணம் சம்பாதித்தல் என்கிற போக்காக இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு சொல்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, பணம் தேவைதான், பணம் மட்டுமே தேவை என்று இருக்கக்கூடாது. தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த முதல்வர்களை பல நேரங்களில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சொல்லுகிற அந்த பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ரெண்டு மூன்று முறை சார் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவங்க பெற்றோர்களை அழைத்தோம், மூணு மீட்டிங்க்கும் வரல, ஆனால் ஏதாவது பையன் தப்பு பண்ணிட்டா மட்டும் ஏன் தப்பு பண்ணாங்கிறத எங்கள்கிட்ட வந்து கேட்க வராங்க. உங்கள் பையன் எப்படி இருக்கான் என்று சொல்லறதுக்கு கூட முடியாத அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட பெற்றோர்கள் வர முடியவில்லை என்று சொன்னால், குழந்தை படித்து விடுவார்கள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் எல்லாம் அவங்க எப்படி யார் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணாதான் அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையாக பிற்காலத்தில் நல்ல இளைஞனாக வர முடியும். இன்றைக்கி சமீப காலமாக பார்த்தால் வந்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் திசை மாறி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு எனக்கு அதாவது இன்னும் சொல்ல போனால் எங்கு பார்த்தாலும் தடுமாறுகிற கடைகள் நிறைய நாட்டில் இருக்கிறது, அது கொஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். மகாகவி பாரதி பாருக்குள்ளே நல்ல நாடு என்று சொன்னான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாருக்குள்ளே நல்ல நாடாக மாறிவிடுமோ என்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டும். சில பள்ளிக்கூடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த கடைகள் இருப்பதையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று நிறைய பேர்கள் போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு கண்டிப்பாக அந்த போராட்ட களம் என்பது எதற்கு சொல்கிறான்னு சொன்னால், அதை அருந்துகிற பொழுது ஒரு செய்தி கூட படித்தேன். குற்றாலத்தில் ஒருவன் தண்ணீரால் அடித்துச் செல்லப்படுகிறான். என்ன காரணம் என்று பத்திரிகை புரட்டி பார்த்து முதலில் இவன் தண்ணி அடித்தான், ரெண்டாவதாக தண்ணி அவனை அடித்து சென்று விட்டது என்று பத்திரிகையில் செய்தி பார்க்கிற பொழுது, இது மாதிரி இந்த சின்ன வயதிலேயே தடம் மாறுகிற சூழ்நிலை, கொஞ்சமாக கொஞ்சம் தானே இதை கொஞ்சம் குடித்து பாரு என்று ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதை மாதிரி சிகரெட் குடிப்பது அல்லது மதுபானத்தை அருந்துவது, கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் அவனுக்கு ஒன்றுமே ஏதோ கொஞ்சம் ஜாலிக்காக அதை கொஞ்சம் உள்ளே வாங்கி கொள்கிறார்கள். அது பிறகு அதுவே தன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிற போது அது மாதிரி மது போதை போன்ற அந்த வஸ்துக்களுக்கு அவன் அடிமையாகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி திசை மாறிய வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை போய்விடுகிறது. அது மாதிரி இந்த இளைஞர்கள் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தயவுசெய்து பெற்றோர்களை உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கண் எப்பொழுதுமே உங்களுடைய கண் ஒரு ஒரு குழந்தை உங்களுடைய குழந்தைகள் மீது ஒரு கண் இருந்தால் இருந்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பும் வேண்டும். ஏன்னா குழந்தை எப்போ வளர்த்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு எல்லா வீட்லேயும் பார்த்தா முன்பெல்லாம் ஐந்தாறு குழந்தைகள் இருந்தார்கள், ரெண்டு குழந்தை இருந்தால் இப்போல்லாம் ஒரு குழந்தை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை நமக்கு ஏன் குழந்தை என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்களோ என்கிற காலகட்டம். ஒரு குழந்தையை வைத்து கொண்டு அந்த ஒரு குழந்தையை கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை அவனையே திட்டுறீங்கிறாங்க. அம்மா திட்டினா அப்பா பரிந்துரை பண்ணுறார், அப்பா திட்டினா அம்மா அவனையே திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது தப்பு செய்கிற போது இந்த சின்ன வயதிலேயே கண்டிக்கணும். ஏன்னா ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன பையன் இப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு ரப்பர் திருடிட்டு வந்தானா, உடனே அதை வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே அப்பா யாரோ அம்மா அம்மா யாரோ அம்மா அடித்தாலாம் அடித்த உடனே அப்பா சொன்னாராம், ஏண்டா
எதுக்கு நீ குழந்தை அடிக்கிறேன்னு சொன்னா ரப்பர் திருடி வந்தான்னு சொன்னா அப்பா சொன்ன நீ சொல்லியிருந்த நான் ஆஃபீஸ்லேருந்து எட்டு வந்திருப்பேன்டா இப்படி. அதான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கண்டித்து வளர்க்கணும். சின்ன திருட்டு நடக்கிற போதே பெற்றோர் வந்து அந்த குழந்தையை கண்டிக்கணும். சின்ன முதல்ல சின்ன திருட்டு செஞ்சான், அதுக்கு அப்பா அம்மா கண்டிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாகி அவன் பெரிய திருட்டுக்கு போய் ஒரு ஒரு இளைஞன் ஒரு சிறைச்சாலைக்கு போகிறான். உன்னுடைய கடைசி நாளைக்கு தூக்கு போட போகிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். எங்கள் அம்மாவை பார்க்கணும் நான் அந்த திருட்டில் ஈடுபட்ட இளைஞன். அந்த ஜெயில் வார்டனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல சாகிற பொழுதாவது அம்மாவை பார்த்து விட்டு சந்தோஷத்தோடு போக போகிறான் என்ன அம்மா பாசம் நினைத்து கொண்டு அப்படியே நிற்கிறபோது அங்கே அம்மா தூரத்தில் வந்து கொண்டே இருந்தாள். அவன் பக்கத்தில் வர 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 இந்த அம்மா நினைத்தாலும் தன்னை கட்டி பிடித்து கொண்டு அழப்போகிறான் என்று தன் பையன் நினைத்து கொண்டிருந்தபோது பக்கத்தில் வந்த இளைஞன் அந்த அம்மா முகத்தில் காரி உமிழ்ந்தானா. அப்படியே எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்களாம். நான் சின்ன வயதிலே ரப்பர் திருடினேன், பென்சில் திருடினேன், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் திருடினேன், சில சைக்கிள் திருடினேன், பைக் திருடினேன். அப்பொழுதெல்லாம் நீ கண்டித்திருந்தால் நான் இப்படி ஆகியிருப்பேனா? அப்படி கண்டிக்காதனுடைய விளைவு நான் இப்படி ஆகிவிட்டேன். இதற்கு காரணமே நீதான் என்று சொல்லி அந்த தாய் முகத்திலேயே உமிழ்ந்தானாம். இது எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் மீண்டும் தான் பெற்றோர்களுடைய வளர்ப்பு நன்றாக இருக்க வேண்டும். இளைஞருடைய நோக்கும் போக்கும் இன்னைக்கு மாறி வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகராக, ஒரு பேச்சாளராக, ஒரு சமூக சேவகராக இன்றைக்கி இந்த நாட்டோட போக்கு, இளைஞர்களோட எதிர்காலம் அப்படிலாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன விஷயங்கத்துக்கு கூட மனம் துவண்டு போய் தற்கொலைன்ற ஒரு பெரிய முடிவு எடுத்துகிட்ருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும், அதற்கான ஒரு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு போக்கு மாறணும்னா அது அரசாங்கத்து கையிலையும் இருக்குது. இந்த மாதிரி டாஸ்மாக் என்ற ஒரு விஷயத்தை ஒழிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதை அரசு கையில் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. இந்த மாற்றம் நல்லா இருந்தால் தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.